ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆரி காட்டை பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நெட்டு வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டோம். ஏன்னு கேட்டாக்கா, நெட்டு வச்சு நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு கரெக்டாக வரணுன்றதுக்காக நெட்டு அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு வந்து இது பண்ணிட்டோம். அது பிறகு வந்து காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு அரை மீட்டர் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அது வந்து உங்கள் ப்ளவுஸ் லென்த் அளவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேரோட டவுட்ஸை வந்து தான் இப்போ கிளியர் பண்ணுற போகிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இதுக்கு மேலமும் டவுட் இருக்குதுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்பை வந்து நல்லா டைட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? எப்படி இருக்குனாக்கா, நம்ம ஒர்க் பண்ணும் போது ஊசி வந்து பவுன்ஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஜர்தோசி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸி. இப்போ இவங்க வந்து கிளாஸ் முடிச்சிட்டாங்க, பட் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்னொருத்தவங்க வந்து கிளாஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரிங் காட்டு தான். ரிங் காட்டு கூட நான் அயன் ரிங் காட்டு வந்து அவங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், பட் நாங்கள் வுட்டில் தான் வந்து பண்ணி கொடுக்குறோம். அது ரொம்பவும் சேஃபாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. இது பார்த்தீங்கன்னா அழகாக பேசிக்கிட்டே ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் கூட ஒர்க் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எதுவாக இருந்தாலுமே போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ரிங்கில் வந்து போடுறோம் இல்லையா, இந்த கிளாத்தை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியே போட்டாலுமே அந்த இழுப்பிங்க, டைட் பண்ணுறதுக்காக இழுப்பிங்க, அந்த ரவுண்ட் அப்படியே பல்ஜாயி நிற்கும். அது நல்லாவே வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிரச்சனை வந்து இதில் சுத்தமாக வந்ததே கிடையாது. இது வரைக்கும் ரொம்ப தின்னான ஒரு டிஷ்யூலையும் போட்டு காமிச்சிருப்பேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு, ஃபுல் நெட்டு வச்சு ஒரு ப்ளவுஸை வந்து போட்டு காமிச்சிருப்பேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் போட்டோம், நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இழை இழுத்துக்கிறது, ஒரு வந்து ஹோல்ஸ் வந்து ஆயிடுறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகி வரும். ரெண்டாவது வந்து இதுலேயே வந்து பெரிய சைஸும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கம்பல்சரி ஆர்டர் பண்ணால் மட்டுமே தான் வந்து அது வந்து முன்னாடியே பிஃபோராக ஆர்டர் பண்ணிக்கணும் அந்த ஃப்ரேமை. இந்த ஃப்ரேமில் அப்படியே வந்து இன்னொரு மடங்கு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஸ்பேஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்போம், சின்னதாக தான் நம்மளுக்கு வந்து இடமே இருக்கும்னும் போது இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை எனக்கு நல்லா பெரிய வீடு தாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக அந்த ஃப்ரேமை வாங்கி யூஸ் பண்ணலாம். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸுன்னும் போது ஒரு பக்கம்தான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நெக் வரும், அதுக்கடுத்து பேக் நெக்கு, ரெண்டு ஸ்லீவு அழகாக வந்து அமைஞ்சிடும். அது 40 இன்ச்சஸ் ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி, 42 ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி, ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு வந்து நின்றுடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து ஒரு எதுவுமே இருக்காது. எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு ஹோலை விழுறது அந்த மாதிரி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க பேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஸ்லீவுக்கு எப்படி போடலாம் அப்படின்றதுக்காக இப்போ பாருங்கள் இதை பிரிச்சுட்டேன்னா இப்போ ஸ்லீவு மார்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ திருப்பி வந்து நான் வந்து மாற்றி போட்டிருக்கேன். எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து கிளாத்து வந்து கரெக்டாக, ஏன்னா நான் கிளாத்து எதுவுமே டேமேஜ் பண்ண மாட்டேன், அதனால் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவேன். ஒரு சிலர் வந்து இதில் கயிறு கட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக மட்டும் இந்த இது இல்லை, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கலாம், கயிறும் கட்டலாம், ரொம்ப ஈஸியாக கயிறு கட்டிக்கலாங்க. அந்த நம்ம அந்த இதில் போட்டு தச்சு தெரியும், நாடால தச்சு அது பிறகு கயிறை வந்து ஃபுல் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. பாருங்க எவ்வளோ ஆனால் கரப்பகுதியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா அது பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நான் நாட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நாட் பண்ணிட்டுருக்கேன். அந்த நாட் வந்து கரெக்டாக வந்து புஷ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அந்த டைட் லூஸுன்றது
உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்மார்ட்டாக வந்து டைட் ஆயிரும். எப்படி இருக்கும்னாக்கா அவ்வளோ சூப்பராக வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் வந்து நம்ம கிளாத்தே அட்டாச் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நான் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு வந்து ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன், அது அழிஞ்சு போச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மார்க்கிங் வேக்ஸில் வந்து மார்க்கிங் வருதுங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது, சீக்கிரமாக வந்து அது ரொம்ப டச் பண்ணோம்னாலே களைஞ்சிடுது. அதனால் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பென்சிலு எல்லாத்த விட இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் இதை வந்து யூஸ், ஏன்னா நான் வந்து கட்டிங்க்கும் இது தான் வந்து மார்க் பண்ணுறேன். அதனால் இதுவும் வந்து ஈஸியாக இருந்தது, அதனால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே மாத்திரம் பார்த்தீங்கன்னா கிராஸ் வருது பாருங்கள், அங்கே வந்து கிளாத் வந்து கொஞ்சம் அந்த மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் எப்படி வந்து ஒரு கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் அழகாக வந்து அந்தந்த ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து உக்காந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நெக்கு போட்டிருக்கோம், பேக் நெக், அங்கே நான் கிளிப்பே போடலை. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் மிச்சமெல்லாம் வந்து நம்ம கிளிப் போட்டிருக்கோம், அந்த ஒரு இடத்துல வந்து கிளிப் போடலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே வந்து நெட்டடி இல்லைன்னா நீங்கள் வந்து கிளிப்பை போட்டுக்கலாம், அங்கே கூட ஒரு கிளாத்தை வச்சு மடிச்சுட்டு நீங்கள் வந்து கிளிப்பை போட்டுக்கலாம். பட் நெட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணோம் இல்லையா, அதனால தான் அந்த கேர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டாங்க, ஒன்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் ஒர்க் இருக்குது. அந்த ஸ்லீவ் பார்ட் முடிஞ்சிடுச்சுனாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லை வந்து, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவுமே எல்போ ஸ்லீவ் தான் ஓகேங்களா. இந்த எல்போ ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கமும் உக்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்கில் வந்து பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஒருத்தர் தான் பண்ண முடியும். ரெண்டாவது கொஞ்சம் கரெக்டாக அந்த எல்போக்கு இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நம்ம டீல் பண்ணுறதா இருக்கும். இப்போ நாங்கள் போட்டதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பெருசாக, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கே போட்டிருக்கோன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கிறதுல நம்ம கரெக்டாக வந்து கிளிப்பை வந்து அந்த ரெண்டு இடத்துல மட்டும் போடலை ஓகேங்களா, அந்த பக்கம் போட்டாச்சு. எந்த பக்கம் நம்மளுக்கு வந்து போடக்கூடாது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெக் வர்றதுனால அந்த பக்கமும் ரெண்டு பக்கம் போடலை. இருந்தாலுமே நம்மளுக்கு அது டைட்டாக தான் இருந்தது. இப்போ எல்லாமே வந்து கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கிளிப் ரிமூவ் பண்ணுறது போடுறது ரொம்பளுக்கு ஈஸியாகிடுங்க. ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு போட்டு பழகினீங்கனாக்கா ரொம்ப ஈஸியாகிடும். கிளிப்பு டைட்டாக தாங்க இருக்கும், டைட்டாக இருக்க இருக்க தான் நம்மளுக்கு வந்து கிளாத்தும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அளவுக்கு வந்து புஷ்ஷாக நல்லாயிருக்கும், க்ரிப்பாக இருக்கும். நிறைய பேர் கேட்குற டவுட் இதுதான், டைட்டாக இருக்குமா டைட்டாக இருக்குமான்றது, டைட்டாக தாங்க இருக்கும். இப்போ நாங்களும் வந்து இதில் தான் ஒர்க் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத பாருங்கள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா. ஃபுல் ஃபினிஷை நம்ம எந்த பக்கம் போட்டோமோ அந்த கிளாத்தெல்லாம் பிரித்து எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து இந்த பக்கம் ஸ்லீவு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு.